டெஸ்ட் போட்டிக்கு கேப்டன் ஆகும் அஸ்வின், ரோஹித் சர்மா வீரராக விளையாட அதிக வாய்ப்பு, இந்த காரணத்திற்காக கேப்டன் பதவி மாற்றம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி பார்க்கலாம். ஸ்போர்ட்ஸ் லவர்களுக்கு வணக்கம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கிலாந்து அணிக்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி சிறப்பாக செயல்பட்டு அபாரமான வெற்றியை பெற்றுள்ளது. முதல் 3 டெஸ்ட் போட்டிகள் நடந்து முடிந்ததில் இந்திய அணி 2-1 என்ற கணக்கில் முன்னிலை வைத்திருந்தது. 4வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி அபாரமாக செயல்பட்டு வெற்றியை பெற்றதால் 3-1 என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றியதுங்க. 4வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி அபாரமான வெற்றியை பெற்றுவிட்டதால் கடைசி போட்டியில் வெற்றி பெற்றாலோ அல்லது தோல்வி பெற்றாலோ பெரிய பிரச்சனை எதுவும் கிடையாது. இதனால் இந்திய அணி வீரர்கள் அழுத்தம் இல்லாமல் கடைசி போட்டியில் விளையாடுவார்கள் என்பதால் 5வது போட்டியிலும் அபாரமான வெற்றியை பெற வாய்ப்புள்ளதுங்க. இந்தியா இங்கிலாந்துக்கு இடையிலான 5வது டெஸ்ட் போட்டி தர்மசலாவில் நடைபெறவுள்ளது. இப்போட்டி 7-11 வரை நடைபெறும். தர்மசாலா பிச்சில் ஸ்பின்னர்கள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்பதால் இங்கு இந்திய அணிக்கு வெற்றி பிரகாசமாக இருக்கிறது. இதனால் தற்போது பத்திரிகை ஒன்றில் பேட்டி கொடுத்துள்ள இந்திய அணியின் முன்னாள் வீரர் சுனில் கவாஸ்கர், 5வது டெஸ்ட் போட்டியில் ரோஹித் சர்மா ஒரு வீரராக மட்டுமே இருக்க வேண்டும், 100வது டெஸ்ட் போட்டி விளையாடும் அஸ்வினுக்கு கேப்டன் பதவி கொடுத்து கௌரவிக்க வேண்டும் என கூறியுள்ளாருங்க. நடந்து முடிந்த 4வது டெஸ்ட் தொடர் மூலம் அஸ்வின் 500 விக்கெட்டுகளை வீழ்த்திய பவுலர் என்ற சாதனையை படைத்தார். தற்போது நடைபெற்று முடிந்த 4வது டெஸ்ட் போட்டியில் அஸ்வின் 5 விக்கெட்டுகளை கைப்பற்றி இங்கிலாந்தை வீழ்த்துவதற்கு முக்கிய பங்காற்றினாருங்க. கவாஸ்கரின் இந்த பேட்டிக்கு பதிலளிக்கும் வகையில் கருத்து தெரிவித்துள்ள அஸ்வின், என் மீது அன்பு வைத்துள்ள கவாஸ்கருக்கு மிக மிக நன்றி, இந்திய அணிக்காக ஆடும் போது அனைத்து நொடிகளையுமே என்ஜாய் பண்ணி விளையாடுகிறேன், அதுவே எனக்கு போதும் என அஸ்வின் மகிழ்ச்சியாக கூறியுள்ளாருங்க. இந்திய அணிக்காக அஸ்வின் இதுவரை 98 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி 506 விக்கெட்டுகளை எடுத்துள்ளார். ஒரு போட்டியில் 13 விக்கெட்டுகளை வீழ்த்தியதான் இவரது பெஸ்டாகவே இருக்கிறது. அஸ்வினின் இந்த பெருந்தன்மை பத்தி நீங்க என்ன பிரச்சனை நினைக்கிறீங்க, மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க.